பாருங்கள் ஆனந்தம் பொங்கிட அதிசயங்கள் நடந்திட ஆண்டவன் சந்நிதிக்கு விரைந்து வாருங்கள் திருப்பலி பீடத்தில் தேவன் வருகின்றார் திருப்பலி பீடத்தில் தேவன் வருகின்றார் திருந்திய உள்ளங்களில் அமைதி தருகின்றார் திருந்திய உள்ளங்களில் அமைதி தருகிறார் ஆனந்தம் பொங்கிட அதிசயங்கள் நடந்திட ஆண்டவன் சந்நிதிக்கு விரைந்து வாருங்கள் வறுமையாவும் தீர என்று வாழ்த்து பாடுவோம் பெருமையாவும் நிலைக்க அவரில் சங்கமாகுவோம் வறுமையாவும் தீர என்று வாழ்த்து பாடுவோம் பெருமையாவும் நிலைக்க அவரில் சங்கமாகுவோம் அவரில் சங்கமம் வாழ்வில் சந்தோஷம் அவரில் நிலைத்திருந்தால் மிகுந்த கனி கொடுப்போம் சீடராக வாழ்ந்து காட்டுவோம் என்னாலுமே ஆனந்தம் பொங்கிட அதிசயங்கள் நடந்திட ஆண்டவன் சந்நிதிக்கு விரைந்து வாருங்கள் திருப்பலி பீடத்தில் தேவன் வருகிறார் திருந்திய உள்ளங்களில் அமைதி தருகின்றார் திருந்திய உள்ளங்களில் அமைதி தருகின்றார் இன்றைய திருப்பலியானது இயேசுவடியான் மரிய சிலுவை இவருடைய ஆன்மீகளை பாட்டிக்காகவும் திருவாளர் ஆண்டனி அவருடைய ஆன்மீகளை பாட்டிக்காகவும் திருவாளர் லாசன் டி குரூஸ் அவருடைய ஆன்மீகளை பாட்டிக்காகவும் திருவாளர் ஆண்டனி டிசோசா அவருடைய ஆன்மீகளை பாட்டிக்காகவும் சபரிமுத்து ஆசான் தங்கரத்னம் ஜான் கிறிஸ்டோபர் இவருடைய ஆன்மீகளை பாட்டிக்காகவும் ஒப்பு கொடுக்கப்படுகிறது. மேலும் மிஜிலாவுக்கு பிரசவம் நல்ல முறை நடக்கவும் உடல் உள்ளசவம் கிடைக்கவும் இறைவனுடைய ஆசிரியரும் அரவணைப்பும் மாதரிசி அன்னுடைய பரிந்துரையும் பிரசவ நேரத்திலே அன்னையினுடைய உடனிருப்பும் வேண்டியும் ஆசில் ரெய்மண்ட் பிறந்த நாள் நன்றி திருப்பலியாகவும் மருத்துவமனையிலே தீவிர சிகிச்சையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிற ஜோஸ் செல்வகுமார் அவர்களுக்கு விரைவிலே நற்சுகம் கிடைத்திட வேண்டியும் வீடு திரும்ப வேண்டிய வேண்டல் திருப்பலியாக இந்த திருப்பலியானது ஒப்பு கொடுக்கப்படுகிறது. இந்த கருத்துக்களோடு நம்முடைய கருத்துக்களை ஒன்று சேர்த்து பக்தியோடு இந்த திருப்பலியிலே நாம் பங்கேற்போம். தந்தை மகன் தூயாமியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமானவளே, சட்டங்கள் முழு மனித விடுதலையை கொடுப்பதற்காகவே ஒரு நல்ல தலைவன் என்பவன் தனக்கு கீழ் அடிமைகளை உருவாக்குவதில்லை, மாறாக சுய சிந்தனையுடன் செயல்படக்கூடிய செயல் வீரர்களை உருவாக்குவார். இயேசுவின் மனநிலையில் சுய சிந்தனையில் செயல்படும் வீரர்களை உருவாக்குவோம். முழு மனித விடுதலைக்காக நாம் உழைப்போம். நம்முடைய வாழ்விலே சட்டங்களுக்கும் சம்பிரதாயங்களுக்கும் முக்கியத்துவம் கொடுத்து மனிதத்தை மனித நேயத்தை நாம் தொலைக்க நினைத்த அந்த தருணங்கள், சட்டங்களை கையில் எடுத்து நம் கீழ் இருப்பவர்களை அடக்கி ஆள நினைத்த அந்த தருணங்கள், எனக்கு ஒன்று மற்றவருக்கு ஒன்று என்று சொல்லி நாம் பிரித்து பார்த்து பல நேரங்களிலே நம்முடைய வாழ்விலே பாராபட்சமாக வாழ்ந்த அந்த நேரங்களை எல்லாம் நினைத்து பார்த்து ஆண்டவருடைய மன்னிப்பை பெற்றுக்கொள்வோம். இல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கின்றேன், ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே,
ஆகையால் இப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வான தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாமுள்ள இறைவன் நம்மீது இரக்கமைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிமில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமீன். இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும் கிறிஸ்துவே, இரக்கமாயிரும் கிறிஸ்துவே, இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். ஜெபிப்போமாகும். என்றென்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா, எங்களில் நம்பிக்கை எதனுக்கு அன்பு ஆகியவனை வளரச் செய்தலும் அதனால் நீர் கட்டளையிடுவதை நாங்கள் அன்பு செய்யவும் நீர் வாக்களிப்பதை நாங்கள் பெற்றுக்கொள்ளவும் தகுதி பெறுவோமாகும். உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பே இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். கடவுளின் பிள்ளைகளுக்குரிய மனப்பான்மையே பெற்றுக்கொண்டீர்கள், அதனால் நாம் அப்பா தந்தையே என அழைக்கிறோம். திருத்தூதர் பவுல் ரோமையர் எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நாம் ஊன் இயல்புக்கு கட்டுப்பட்டிருக்கவில்லை, அவ்வியல்பின்படி வாழ வேண்டியதில்லை. நீங்கள் ஊன் இயல்புக்கு ஏற்ப வாழ்ந்தால் சாகத்தான் போகிறீர்கள். ஆனால் தூய ஆவியை துணையால் உடலின் தீச்செயல்களை சாகடித்தால் நீங்கள் வாழ்வீர்கள். கடவுளின் ஆவியால் இயக்கப்படுகிறவர்களே கடவுளின் மக்கள். மீண்டும் அச்சத்திற்கு உள்ளாகும் மனப்பான்மையை நீங்கள் பெற்றுக்கொள்ளவில்லை, மாறாக கடவுளின் பிள்ளைகளுக்குரிய மனப்பான்மையே பெற்றுக்கொண்டீர்கள், அதனால்தான் நாம் அப்பா தந்தையே என அழைக்கிறோம். நாம் இவ்வாறு அழைக்கும்போது நம் உள்ளத்தோடு சேர்ந்து தூய ஆவியாரும் நாம் கடவுளின் பிள்ளைகள் என்பதற்கு சான்று பகர்கிறார். நாம் பிள்ளைகளாயின் உரிமை பேர் உடையவர்களாய் இருக்கிறோம். ஆம், நாம் கடவுளிடமிருந்து உரிமை பெயர் பெறுபவர்கள், கிறிஸ்துவின் பங்காளிகள். அவருடைய துன்பங்களில் நாம் பங்கு பெற வேண்டும், அப்போதுதான் அவரோடு மாட்சியிலும் பங்கு பெறுவோம். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் திருப்பாடல் 68, பல்லவி. ஆண்டவராம் நம் இறைவனே மீட்பளிக்கும் கடவுள். திக்கற்ற பிள்ளைகளுக்கு தந்தையாகவும் கணவனை இழந்தாலின்
காப்பாளராகவும் இருப்பவர், தூயகத்தில் உறையும் கடவுள், தனித்திருப்போர்க்கு கடவுள் உறைவிடம் அமைத்து தருகின்றார், சிறைப்பட்டோரை விடுதலை வாழ்வுக்கு அழைத்து செல்கின்றார். ஆண்டவராம் நம் இறைவனே, மீட்பளிக்கும் கடவுள், ஆண்டவராம் நம் இறைவனே, மீட்பளிக்கும் கடவுள். ஆண்டவர் போற்றி போற்றி நாளும் நம்மை அவர் தாங்கிக் கொள்கின்றார். இறைவனே நம் மீட்பு, நம் இறைவனே மீட்பளிக்கும் கடவுள், நம் தலைவராகிய ஆண்டவர் தாம் இறப்பு நின்று விடுதலை தர வல்லவர். ஆண்டவராம் நம் இறைவனே, மீட்பளிக்கும் கடவுள், எங்களை உமக்கு அர்ப்பணமாக்கியருளும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்திகளிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 13, இறை சொற்றொடர்கள் 10-17. அக்காலத்தில் ஓய்வு நாளில் இயேசு தொழுகை கூடம் ஒன்றில் கற்பித்து கொண்டிருந்தார். 18 ஆண்டுகளாக தீய ஆவி பிடித்து உடல்நலம் குன்றிய பெண் ஒருவர் அங்கு இருந்தார். அவர் சிறிதும் நிமிர முடியாதவாறு கூன் விழுந்த நிலையில் இருந்தார். இயேசு அவரை கண்டு அருகே கூப்பிட்டு, அம்மா, உமது நோயிலிருந்து நீர் விடுவிக்கப்பட்டுள்ளீர் என்று கூறி தம் கைகளை அவர் மீது வைத்தார். உடனே அவர் நிமிர்ந்து கடவுளை போற்றி புகழ்ந்தார். இயேசு ஓய்வு நாளில் குணமாக்கியதை கண்ட தொழுகை கூட தலைவர் கோபம் கொண்டு மக்கள் கூட்டத்தினரை பார்த்து, வேலை செய்ய 6 நாட்கள் உண்டே, அந்நாட்களில் வந்து குணம் பெற்று கொள்ளுங்கள், ஓய்வு நாளில் வேண்டாம் என்றார். ஆண்டவரோ அவரை பார்த்து, வெளிவேடக்காரரே, நீங்கள் ஒவ்வொருவரும் ஓய்வு நாளில் தம் மாட்டையோ கழுதையோ தொழுவத்திலிருந்து அவிழ்த்து கொண்டு போய் தண்ணீர் காட்டுவதில்லையோ? பாருங்கள், ஆபிரகாமின் மகளாகி இவரை 18 ஆண்டுகளாக சாத்தான் கட்டி வைத்திருந்தான். இந்த கட்டிலிருந்து இவரை ஓய்வு நாளில் விடுவிப்பது முறையில்லையா என்று கேட்டார். அவர் இவற்றை சொன்னபோது அவரை எதிர்த்து அனைவரும் வெட்கப்பட்டனர். திரண்டிருந்த மக்கள் எல்லாரும் அவர் செய்த மாட்சிக்குரிய செயல்கள் அனைத்தையும் குறித்து மகிழ்ச்சி அடைந்தனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். பிரியாதன இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான இறை மக்களே, சட்டங்கள் முழு மனித விடுதலையை கொடுப்பதற்காகவே, சட்டங்கள் சம்பிரதாயங்கள் ஒரு மனிதனுடைய வாழ்விலே முழு மனித விடுதலையை கொடுக்க வேண்டும்.
நம்முடைய அண்டை மாநிலம் கேரளாவானது மழையினால் பாதிக்கப்பட்டு வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருப்பதை நாம் அறிவோம். 2 ஆண்டுகளுக்கு முன்பு கூட மிகப்பெரிய அளவில் அழிவை சந்தித்தது. இந்த நாட்களிலே மதங்களை தாண்டி இனங்களை தாண்டி பல மனிதர்கள் மனித நேயத்தோடு செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இதுதான் உண்மை. ஒரு இந்துனுடைய கல்யாணம் ஜெபம் செய்யக்கூடிய மசூதியில் இந்து முறைப்படி நடந்திருக்கிறது. பல ஆலயங்கள் மக்களுக்கு தூங்குவதற்கும் தங்குவதற்கும் கொடுக்கப்பட்டது. இவ்வாறு கோவில்கள் மசூதிகள் ஜெபிப்பதற்கு மட்டும் என்று இருந்ததை தூங்குவதற்கும் தங்குவதற்கும் திறந்து விட்டார்கள். சட்டங்களை தாண்டி மனித நேயத்தோடு செயல்பட்டதை நாம் கண்கூடாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த வழிபாட்டு தலங்கள் மனிதன் துன்புறுகிற பொழுது அனைவரையும் அழைத்து தங்க ஏற்பாடு செய்தார்கள். திருமணம் செய்ய ஏற்பாடு செய்திருந்த மணமக்கள், குறிப்பாக ஏழைகளுக்கு அங்கு வாழ்ந்த இந்துக்களை இஸ்லாமியர்கள் இந்து முறைப்படி திருமணம் செய்து வைத்தார்கள். இந்துக்கள் கிறிஸ்தவர்களுக்கு கிறிஸ்தவ முறைப்படி திருமணம் செய்து வைத்தார்கள். இதுதான் மனித நேயம். அப்படி என்றால் மனித நேயம் இறந்துவிடவில்லை என்பதற்கு இப்படிப்பட்ட நிகழ்வுகள் ஒரு முன் உதாரணமாக இருப்பதை நாம் பார்க்கின்ற இந்த மனித நேயத்தை உயர்த்தி பிடித்தவர்தான் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்வுகளை நாம் பார்க்கிற பொழுது மனிதன் வாழ வேண்டும், மனித நேயம் வாழ வேண்டும், மனிதன் முழு மனித விடுதலை பெற வேண்டும், சட்டங்கள் உடைந்தாலும் பரவாயில்லை, மனிதன் நிம்மதியாக இந்த மண்ணிலே வாழ வேண்டும் என்பதை நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உணர்ந்தார். அழகாக ஒரு பழமொழியை சொல்வார்கள், நல்லது செய்ய காலம் தாழ்த்தாதே நேரம் பார்க்காத, நல்லது செய்ய காலம் தாழ்த்தாத நேரம் பார்க்காத. நம் ஆண்டவர் அதைத்தான் செய்கின்றார். இந்த நற்செய்தி வாசகத்தில் நாம் வாசிக்க கேட்டோம், ஓய்வு நாளாக இருந்தாலும் 18 ஆண்டுகளாக நோயிட்டிருந்த, கூனி போயிருந்த, நிமிர்ந்து பார்க்க முடியாத, சாத்தானின் பிடியில் இருந்த ஒரு பெண்ணுக்கு விடுதலை கொடுக்கின்றார். இதை பார்த்த ஜெபக்கூட தலைவன் இயேசுவை நேராக சந்தித்து மோதவில்லை, அங்கு வந்தவர்களை பார்த்து கேட்கின்றார். இயேசு கேட்கின்றார், உங்களுடைய சட்டத்திலே ஓய்வு நாளில் மாடுகளுக்கு தீனி கொடுக்க அவிழ்க்கலாம் அல்லவா, ஏன் மாடுகளுக்கும் விலங்குகளுக்கு அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை கொடுக்கக்கூடிய சட்டம் ஏன் மனிதனுக்கு அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை கொடுக்கவில்லை? 18 ஆண்டுகளாக நோய்வாய்ப்பட்டு துன்பப்படுகிற இந்த பெண்மணிக்கு விடுதலை கொடுப்பது தவறா? விலங்கை விட இந்த பெண்மணி மோசமானவளா? அந்த கேள்வியை எழுப்பிய போது அங்கிருந்தவர்கள் வெட்கப்பட்டார்கள். ஆனால் கடைசியாக அந்த இறைவாத்தினுடைய கடைசி வரிகளை நாம் வாசிக்க கேட்டோம், அவர் செய்த மாட்சிக்குரிய செயல்கள் அனைத்தையும் குறித்து அங்கிருந்தவர்கள் மகிழ்ச்சி அடைந்தார்கள். அன்புக்குரியவர்களே, மனித நேயமா சட்டமா என்று பார்க்கிற பொழுது சமுதாயத்திலே இன்றைய சூழலிலே எந்த ஒரு அரசு ஏற்றக்கூடிய எந்த சட்டங்களாக இருக்கட்டும், அந்த சட்டத்தால் ஒரு சிறிய குழு பாதிக்கப்படுகிற பொழுது அதை பெரிதாக கருத மாட்டார்கள். இதுதான் உண்மை. அது எப்படிப்பட்டதாக இருந்தாலும் சரி, ஒரு விவசாயி அவனுக்கு கொஞ்சம்தான் நிலம் இருக்கும், நெடுஞ்சாலை அகலமாக்குகிற பொழுது அந்த விவசாயின்றி அந்த கொஞ்சம் நிலத்தையும் எடுத்துக்கொள்வார்கள். அந்த ஏழை பாமரனை பற்றி கண்டிப்பாக அக்கறை இருக்கார். தனி மனிதனை பற்றி இந்த சமுதாயம் அக்கறை கொள்வதில்லை. தனி மனிதன்தான் இந்த சமுதாயத்தை ஏற்படுத்தினாலும் தனி மனிதனுடைய அங்கமாக இருப்பது சமுதாயம் என்றாலும் பல நேரங்களிலே தனி மனிதனை இந்த சமூகம் தியாகம் செய்கிறது. ஏன் நாம் சமுதாயத்துக்கு போனோம்? நம்முடைய குடும்பங்களில், நாம் வாழக்கூடிய நம்முடைய இல்லங்களில் பல நேரங்களில் ஒரு குறிப்பிட்ட நோக்கத்திற்காக தனி மனிதனை தியாகம் செய்யக்கூடிய அவலமான நிலையை நாம் பார்க்கலாம். We go for majority. ஜால்ரா தட்டினா அந்த வழியிலே நாம் போய் விடுவோம். இதுதான் இந்திய கலாச்சாரம். நீ நடக்கக்கூடிய
இன்றைய வாழ்க்கை சூழ்நிலை தான் நடந்து கொண்டிருக்கிறது. இன்றைய சூழலே இயற்கை சூழல்கள் நம்மை கஷ்டப்படுத்தினாலும் கூட நம்மில் மறைந்திருக்கக்கூடிய இந்த மனித நேயத்தை இந்த இயற்கை சீற்றங்கள் நம்மிலிருந்து வெளிக்கொண்டு வந்திருக்கிறது. கேரளா வெள்ளமாக இருக்கட்டும், அல்லது 2 வருடங்களுக்கு முன்பாக அந்த வெள்ளப்பெருக்காக இருக்கட்டும், 2004 வந்த அந்த சுனாமியாக இருக்கட்டும், ஏன் சென்னையிலே நான் பாதிக்கப்பட்ட 2015 பாதிக்கப்பட்ட அந்த வெள்ள நிகழ்வாக இருக்கட்டும், அந்த கொரோனா இந்த பெருந்தொற்றாக இருக்கட்டும், இந்த நிகழ்வுகளை நான் பார்க்குற பொழுது, அல்லது இந்த இயற்கை சீற்றங்களை நான் பார்க்குற பொழுது, இந்த பெருந்தொற்று அல்லது மனிதனிடமிருந்து எண்ணற்ற மக்கள் தகுதிக்கு மீறி மனித நேயத்தோடு கொடுத்தார்கள். இதுதான் உண்மை. மறைந்திருந்த அந்த மனித நேயத்தை இந்த இயற்கை சீற்றங்கள் கொண்டு வந்தது என்பதுதான் உண்மை. அன்புக்குரிய மனித நேயம் இறைவனால் கொடுக்கப்பட்டது. அந்த மனித நேயத்தை நாம் காப்பாற்ற வேண்டும். மனிதனுடைய நேயத்திற்காக, அதாவது முழு மனித விடுதலைக்காக நான் எதையும் விட்டு கொடுப்பேன், மனிதன் வளர வேண்டும், சட்டத்தையும் கூட நான் தாண்டி வருவேன். எப்படி? அந்த முஸ்லீம் கிறிஸ்தவ சகோதரர்கள் தங்களுடைய ஆலயங்களையும் மசூதிகளையும் திறந்து விட்டார்கள். நாம் பார்க்கிறோம் இயேசு துவக்கத்தில் செவக்கூடங்களுக்கு செல்கின்றார், அங்கே சென்று போதிக்கின்றார். தான் சொந்த ஊருக்கு செல்கிறார், அங்கே இசையாவுடைய அந்த சுருளேடு கொடுக்கப்பட்டது, அதை படிக்கின்றார். ஆனால் இந்த வாசத்துக்கு பிறகு, இன்றைய இந்த இறை வார்த்தைக்கு பிறகு, இயேசு ஆண்டவர் எந்த ஒரு தொழுகை கூடத்திற்கும் அவர் ஃப்ரீயாக அவரால் போக முடியாது. ஏன்னா என்ன காரணம்னா, இவர் உண்மையை உரக்க சொன்னார். அதனால் இவர் எப்படி கொல்லலாம் என்று அந்த பரிசேயர்களும் சதுசேயர்களும் வழிதேடி கொண்டிருந்தார்கள், நேரம் பார்த்து கொண்டிருந்தார்கள். இயேசு செல்லுகிற இடமெல்லாம் சட்டங்களை அல்ல, மனிதனுக்கு முக்கியத்துவம் கொடுத்து மனிதன் சார்பாக பேசினார். இது அங்கிருந்த பரிசேயர்களுக்கும் சதுசேயர்களும் அந்த சட்டத்தை ஏற்றுக்கொள்ளுக்கும் பிடிக்கவில்லை. நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நாம் நம்முடைய கொள்கைக்கு எதிராக இருப்பவர்களை அடியோடு அழித்து விட வேண்டும் நினைக்கிறான். அந்த பரிசேயருடைய மனநிலை, இவன் எனக்கு எதிராக இருக்கிறான், நான் சொல்கிறத செய்ய மாட்டான், இவன் இருந்தால் எனக்கு ஆபத்து, அப்படின்னா என்ன நினைக்கிறோம், அடியோடு நாம் வெட்டி சாய்க்க நினைக்கிறோம், அவர்கள் வாழக்கூடாது என்று நாம் கருதுகிறோம். இயேசு நமக்கு சொல்வது மாற்றத்தை கொண்டு வரும் மனிதன் உண்மையாகவே புது மனிதனாக இருப்பான் என்று சொல்கின்றார். இந்த சமுதாயத்தை வாழ வைப்பது மட்டுமல்ல, தன்னையும் அவன் தியாகம் செய்வான் என்பதை இயேசு ஆண்டவர் இந்த நாளில் சொல்கின்றான். இனி அன்பாந்தவர்களே, இன்று நம்மை கேட்டு பார்ப்போம், நம்முடைய வாழ்விலே சட்டத்தை தாண்டி மனித நேயத்திற்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கிறோமா? நம்முடைய கொள்கைக்காக, நாம் வாழ வேண்டும் என்பதற்காக, நான் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக பிறர் மேல் அதை நாம் திணித்து, நாம் அவர்களை வாழ விடாத நிலையிலே நாம் அழைத்து செல்கிறோமாம். இந்த நாளிலே முழு மனித விடுதலைக்காக, மனித நேயத்தோடு செயல்படக்கூடிய நல்ல உள்ளத்தை, சட்டங்களை தாண்டி மனித நேயத்தோடு வாழக்கூடிய நல்ல இதயத்தை இறைவன் நமக்கு தர இந்த நாளிலே நாம் பக்தி உடைச்சு வைப்போம். ஆமீன்.
சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த பலி எல்லாமல்ல தந்தையாகிய கடவுளுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, மாட்சிக்குரிய உமக்கு நாங்கள் அளிக்கும் காணிக்கைகளை கண்ணோக்கி எழுமை வேண்டுகின்றோம். இவ்வாறு நாங்கள் நிறைவேற்றும் என் திருப்பணி எங்களை முது மாட்சிக்கு இட்டு செல்வதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம்மான்மாவோடும் இருப்பாராக, இதயங்களை மேலே எழுப்புங்கள், ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ நம் இறைவனாகி ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். அது தகுதியும் நீதியும் மானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே என்று முள்ளை எல்லாமல்ல இறைவாம், இந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். உமது நன்மை மிகுதியால் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகும் நீர் மனிதராகி எங்களை படைத்தீர். நாங்கள் நீரின்படி தண்டனைக்குரியவராயினும் உமது இரக்க மிகுதியினால் எங்களை மீட்டருளினீ. அவர் வழியாகவே உமது மாண்பே வானதூதர்கள் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோரும் திருமுன் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் செராபீன்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்துக் கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மை நிறைஞ்சி உண்டாக அக்களித்து ஒரே குரலில் பாடுவதாவது. கண்களை மூடி ஒரு சில மணித்துளிகள் மௌனமாக இந்த நாளுக்காக நன்றி செலுத்துவோம். இந்த வாரம் முழுவதையும் ஆண்டவருடைய கரங்களிலே ஒப்பு கொடுப்போம். இந்த நல்ல நாளை கொடுத்த நல்ல தேவனுக்கு நன்றி சொல்வோம். இந்த இனிய நாளை கொடுத்த இனிய ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். இந்த வாரத்திலே நாம் சந்திக்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதர்களையும் நாம் செய்ய இருக்கக்கூடிய ஒவ்வொரு செயல்பாடுகளையும் ஆண்டவருடைய கரங்களை ஒப்பு கொடுப்போம். நம்முடைய சந்திப்புகள் மற்றவருக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வர சிறப்பாக ஜெபிப்போம். சட்டங்களை தாண்டி சம்பிரதாயங்களை தாண்டி மனித நேயத்தோடு நாம் செயல்பட, பாராபட்சம் இல்லாமல் நாம் செயல்பட, மற்றவரை அடக்கி ஆள்வதிலே அல்ல சட்டம், மாறாக இந்த சட்டம் முழு மனித விடுதலைக்காக ஒருவர் மற்றவருக்காக வாழ்வது என்பதை உணர்ந்து இணைந்து நாம் வாழ சிறப்பாக ஜெபிப்போம். ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாகும்.
அவர் பாடுபட உள்ளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பிட்டு உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவிருந்தியை அருந்திய மின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பிற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பு நினை கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திரும்பு நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களினை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகமெங்கும் பரவி இருக்கும் ஒரு திரு அவையின் நினைகூர்ந்தளும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் நீதிநாதன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உடைய திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலு உயிர்த்தல் எதிர்நோக்குடன் தொழில் கொள்ள எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவுகூர்ந்து உமது திருமுக வடிநிலை ஏற்றலும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான பிடித மரியா, அவருடைய கணவரான பிடித யோசேப்பு, பிடித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு வந்தவராய் இருந்தோர் ஆகிய பிடித அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்குள் தகுதி பெற்று உம் திருமண இயேசு கிறிஸ்து வழியாக உமை புண்ணியத்து வரமருளமை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவன் ஆகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பணியால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். விண்ணில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனையில் விழவிடாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவிட நரள உமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் எல்லா பாவத்தில் எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் எமீட்பராம் இயேசு கிறிஸ்துவின் வருகை மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமது. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதி உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதிகளுக்கு தருகிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்திர எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருவாமையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப எங்களுக்கு அமைதி ஒற்றுமை அளித்தல்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமீன்.
ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதி அறிவித்த மகிழ்வும் சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இது நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. இவரே இறைவனின் செம்மறி, உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திருரத்தமும் நம்மளுடைய காத்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வதாக. ஆமீன். கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதப்படுத்தும். கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திருரத்தமே என்னை நிறைவித்தருளும். கிறிஸ்துவின் விழாவிலிருந்து வந்த திருநீரே என்னை கழுவியருளும். கிறிஸ்துவின் திருப்பாடுகளே என்னை திடப்படுத்துங்கள். ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாய்த்தருளும். உமது திரு காயங்களுக்குள்ளே என்னை மறைத்தருளும். உம்மை விட்டு ஒருபோதும் என்னை பிரிய விடாதேயும். தீய எதிரிகளிடம் இருந்து என்னை காத்தருளும். என் மரண நேரத்தில் நீர் என்னை அழைத்து உம்முடைய புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழ எனக்கு வரமருளும். ஆமேன்.
கிறிஸ்து நமக்காக தம்மை நறுமண வீசும் பலியாக கடவுளுக்கு ஒப்பு கொடுத்து நம்மை அன்பு செய்தார். ஜெபிப்பமாங்கும் ஆண்டவரே, உம்மர் அடையாளங்கள் தம்முள் கொண்டிருக்கும் அருள் எங்களின் நிறைவு பெறச் செய்தல் உம்மை வேண்டுகின்றோம். அதனால் இப்பொழுது அடையாள முறையில் கொண்டாடுவதை நாங்கள் உண்மையாகவே பெற்றுக்கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இல்லாமல் இறைவன் தந்தை மகன் தூயாமியார் நமக்கு ஆசீர் வழங்குவாராக. சென்று வாழுங்கள், வாழ்க்கை பலி தொடர்கின்றது. இறைவனுக்கு நன்றி. வார்த்தைக்கு பொருள் என்னவோ இறைவா, பொங்கும் முந்தன் கருணைக்கு அளவில்லையோ தலைவா. நன்றி என்ற வார்த்தைக்கு பொருள் என்னவோ இறைவா, பொங்கும் முந்தன் கருணைக்கு அளவில்லையோ தலைவா. நன்றி பாடும் நாள் வந்ததே, இனி நன்றி நெஞ்சிலே. நன்றி பாடும் நாள் வந்ததே, இனி நன்றி மட்டும் எந்த நெஞ்சிலே. நீ இல்லா சிறு பொழுதும் வீணானதே, நீ வந்ததால் என் உள்ளம் மகிழ்வானதே. நீ இல்லா சிறு பொழுதும் வீணானதே, நீ வந்ததால் என் உள்ளம் மகிழ்வானதே. நீ இன்றி என் வாழ்வில் பொருள் இல்லையே, நீ மட்டும் என் சொந்தம் எப்போதுமே. நீ இன்றி என் வாழ்வில் பொருள் இல்லையே, நீ மட்டும் என் சொந்தம் எப்போதுமே. நன்றி பாடும் நாள் வந்ததே, இனி நன்றி மட்டும் எந்த நெஞ்சிலே. நன்றி பாடும் நாள் வந்ததே, இனி நன்றி மட்டும் எந்த நெஞ்சிலே. தந்தை மகன் தூயாவியின் பெயராலே ஆமீன். கிறிஸ்து ராஜா வாழ்க, உம்முடைய ராஜ்யம் வருக, மரியே வாழ்க.